பாண்டிச்சேரிக்குள்ளே எப்போ நுழைஞ்சாலும் இந்த எம்பளம் இருக்கும், நாலு சைடுமே அஞ்சு சைடும். இதோடைய பேக்ரவுண்ட் என்ன இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், இத்தென்னாட்டை பார்க்க முன்னாளி முன்னாளி லீ எர் வேலூரிலிருந்து கிருஷ்ணாய கிருஷ்ணா யாய ருவமர் மந்திரி கிருஷ்ணராயர் நினைக்கிறேன், கிருஷ்ணராயர் மந்திரி அப்பாஜி ஐயரும் மகிய மகிமை பிரதா பாய் வரும்போது வில்வ நல்லூரில் இறங்கினார்கள். அங்கே தேகத்திலோர் வினோதயுடைய உய்யகுண்ட விஸ்வாய முதலியா முதலியானோர் ஒருவர் உழவர்களை இலிருக்கிறதை உழவர்கரை இல் இருக்கிறதை கேள்விப்பட்டு அவ்வாச்சரியத்தை பார் அவ்வாச்சரியத்தை போய் பார்த்து முன் முத்திரி யர் பாகலைத்து வழியாய் மாகல நேரத்திற்கு நேரத்தில் செல்லும்போது ஆய் அவ்விடத்தில் ஆயி என்னும் மோர் தாசியின் சிறந்த மாளிகையில் தோன்றிய அகல் அகில் தூப தீபங்களை கண்டி தோர் ஆலயமென்றெண்ணி காங் குவித்தார்கள் குவித்தார்கள். இதை கண்டோர் அது ஓர் தாசி வீடென்று சொல்லவே அவ்விருவரும் என்ன பாவமென்று என்ன பாவமென்று கோபித்து இதற்கு விமோசனமாக அம்மாளிகையை பிடித்து அவ்விடத்தில் ஓர் கிணறுங்குள்ள முந்தொண்டை வேண்டுமென்ன இதை கேட்ட அந்த ஆயி என்பவள்வர்கள் பாதத்தில் விழுந்து தூதன் பொருள்கள் கொண்டே அத்திருப்பணியை நிறைவேற்றி கொள்வதற்கு உத்தரவு பெற்று அக்கிணத்தை கிணத்தை யங்குலத்தையும் தொண்டு வித்தால் அந்நாள் முதற் கொண்டு கொண்டதற்கு ஆயிக்குளம் என பெயர் வழங்க இருக்கின்றது. அம்மேலான் செய் கைகோர்சம் பாவகனையாகமாகாயர் நவது நப்போலே யோம். அப்பா ஒன்றும் முழுசாலாம் புரியல, ஏதோ லைட்டாக புரிஞ்சுது. அந்த ஆயி அப்படிங்கிறவங்க ஆயி என்பவல்லவர்கள் அவங்க கட்டின ஒரு குளம் ஆயி குளம். ஆனால் இதுதான் பாண்டிச்சேரியோட எம்பலம். நீங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே நுழையும் போது இது ஒன்று சென்னை ஈசிஆரில் இருக்கும், இல்லை திண்டிவனம் வழியாக இருக்கும், இல்லைன்னா வழுதாவூர் வழியாக இருக்கும், இன்னொன்று கடலூர் வழியாக இருக்கும், இன்னொன்று விழுப்புரம் வழியாக இருக்கும். அஞ்சு வழியாக இது இருக்கும். ஏற்கனவே இந்த கதை வந்து படிச்சிருக்கேன், மறந்து போச்சு, திரும்பி வந்து பார்த்தேன். இன்னும் புரிய மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.